வணக்கம் வியூவர்ஸ். இன்றைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் லைகா ப்ரொடக்ஷன், சுபாஸ்கரன் தயாரிப்பில், மணிரத்னம் இயக்கத்தில், ஏ.ஆர் ரஹ்மான் இசையில், விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கக்கூடிய பொன்னியின் செல்வன் திரைப்படத்தின் பாகம் ஒன்று குறித்து பார்க்கலாம். இந்த படத்தோட கதை அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் வரலாற்று புதினத்தை அடியொற்றி எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அமரர் கல்கியை விட இந்த கதையை சுவாரஸ்யமாக சொல்வதற்கு யாராலும் முடியாது. எனவே இந்த படத்தினுடைய கதையை விட்டுவிடுவோம். ஏனெனில் இது பாகம் ஒன்று, பாகம் இரண்டும் இருக்கின்றது. அந்த சுவாரஸ்யங்களை உங்களிடமே விட்டு விடுகின்றேன். இந்த படம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றது? இந்த படம் ஏன் தமிழ் சினிமாவில் முக்கியம் பெறுகின்றது? அல்லது ஒரு பார்வையாளனாக எனக்கு இந்த படம் எப்படியான ஒரு அனுபவத்தை தந்தது என்பது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் உச்ச எதிர்பார்ப்பை கொண்ட படமாக இது இருக்கின்றது. ஏனெனில் கடந்த 70 வருடமாக இந்த கதையை திரைப்படமாக எடுத்தால் எப்படி இருக்கும் என்ற அந்த எதிர்பார்ப்புடனேயே பல ஆண்டுகள் கழிந்திருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செய்து இன்று இந்த படத்தை திரையில் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த படத்திற்கான எதிர்பார்ப்புக்கு சற்றும் குறைவில்லாமல் படம் வெளிவந்திருக்கின்றது. இது ஒரு மணிரத்னமின் பொன்னியின் செல்வன் என்கின்ற ரீதியில் சொல்லக்கூடிய அளவில் படம் இருக்கின்றது. நிறையவே அதற்காக இயக்குனர் மினக்கிட்டிருக்கின்றார். படத்தினுடைய இன்னொரு சிறப்பு, இத்தனை நடிகர்கள் ஒரே படத்தில் சேர்ந்து நடித்திருப்பது. தமிழ் சினிமாவில் இதற்கு முன்னர் இடம்பெறாத ஒரு நிகழ்வு. இதற்கு பின்னரும் யார் அந்த இணைவை மேற்கொள்வார்கள் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இத்தனை ஹீரோக்களை ஒரு திரைப்படத்தில் ஒன்று சேர்த்த பெருமை மனிதத்தினத்தையே சாரும். அந்த சாதனையை நிகழ்த்துவதற்கு இந்த பொன்னியின் செல்வன் கதை உதவியிருக்கின்றது. யாருமே மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரங்களாக அவர்கள் அனைவரும் இந்த படத்தில் நடித்துவிட்டு போயிருக்கின்றார்கள். இது அவர்களுக்கும் பெருமை, தமிழ் சினிமாவுக்கும் பெருமையாக மாறியிருக்கின்றது. படம் ஆரம்பித்த உடனேயே ஆதித்த கரிகாலராக விக்ரமை அறிமுகப்படுத்தி விடுகின்றார்கள். அப்படியே வந்தியத்தேவனாக கார்த்தி, அதன் பின்பராக ஒவ்வொரு நடிகர்களும் அறிமுகப்படுத்தப்படுகின்றார்கள். ஏறக்குறைய புதிதாக இந்த படத்தை பார்ப்பவர்களுக்கு, அதாவது பொன்னியின் செல்வன் நாவலை வாசிக்காமல் இந்த படத்தை பார்ப்பவர்களுக்கு, சரியான முறையில் அது கமலஹாசனுடைய ஆரம்ப அறிமுகப்படுத்தலிலிருந்து சரியாக புரியும்படி ஒவ்வொரு பாத்திரத்தையும் அறிமுகப்படுத்துகின்றார்கள். இது தமிழை தாண்டி 5-4 மொழிகளில் வெளிவந்திருக்கின்றது. எனவே இது அனைத்து ரசிகர்களுக்கும் புரியும்படியாக பாத்திரங்களை ஒவ்வொன்றாக அறிமுகப்படுத்தியது. மனிதத்தினத்தினுடைய கட்டித்தனம் அதிலிருந்து அப்படியே படம் பிக்கப் ஆகின்றது. முதல் பாதி அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கின்றது. இடைவேளை இரண்டாம் பாதி இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது என்றுதான் குறிப்பிட வேண்டும். சரியாக அந்த படத்தை கொண்டே முடித்திருக்கின்றார்கள். ஏனெனில் இது இரண்டாம் பாகத்துக்கான லீடுடன் அந்த படத்தை முடித்திருக்கின்றார்கள். சுவாரஸ்ய பஞ்சமில்லாமல் தான் படம் முடிந்திருக்கின்றது. இப்பொழுது இரண்டாவது பாகம் வெளிவரும் என்கின்ற எதிர்பார்ப்பையும் ரசிகர்கள் மத்தியில் உண்டு பண்ணியிருக்கின்றது. நடிகர்களை பொறுத்தவரையில் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு புறம் விக்ரம், மறுபுறம் ஐஸ்வர்யா ராய், கார்த்தி, ஜெயம் ரவி, த்ரிஷா, பார்த்திபன், பிரகாஷ்ராஜ், சரத்குமார் என்பதாக நடிகர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கு கிடைத்த காட்சிகளிலெல்லாம் முடிந்த வரையில் தங்களால் முடிந்ததை கொடுக்கின்றார்கள். ஏனெனில் பலரும் சிறு சிறு காட்சிகளில் தான் வந்து போகின்றார்கள். ஒரு சிலரை சுற்றியே கதை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பிரதான பாத்திரமான ஆதித்த கரிகாலன், விக்ரம் கூட படத்தின் ஆரம்ப காட்சியில் வருகின்றார். பிறகு அவரை மறந்தே விடுகின்றோம். கதை வந்தியத்தேவனுடன் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பார்த்தால் இடைவெளிக்கு சற்று முன்பதாக அவர் வருகின்றார், மீண்டும் இடைவெளியும் பின்பதாக வருகின்றார் என்பதாக மொத்தமே 4 காட்சிகள் தான் விக்ரமை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் அந்த 4 காட்சிகளும் நன்றாகவே இருக்கின்றது. இப்படித்தான் ஆதித்த கரிகாலனுக்கு இந்த நிலைமை என்றால் ஏனியவர்களை யோசித்து பாருங்கள். குறிப்பாக ஜெயராம் ஆழ்வார்க்கடியனாக வந்து போகின்றார். அவர் கூட அப்படித்தான். எல்லோருமே 4 காட்சிகள், 5 காட்சிகள் என்று தான் வந்து போகின்றார்கள். இதில் வந்தியத்தேவன் தான் அதிகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இரண்டாம் பாதி முழுவதுமாக ஜெயம் ரவி, பொன்னியின் செல்வனும் படம் முடியும் வரை இருக்கின்றார். இங்கு நந்தினியாக நடித்திருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராய், அவருடைய நடிப்பு, தமிழ் வார்த்தைகளை உச்சரிக்கும் விதம் எல்லாமே நன்றாக இருக்கின்றது. அவரிடம் போட்டி போட்டு நடித்திருக்கின்றார். ஒரு பக்கம் கார்த்தி, மறுபக்கம் த்ரிஷா, இவர்கள் சந்திக்கும் காட்சிகள் எல்லாம் தியேட்டரில் அனல் பறக்கின்றது, நல்ல வரவேற்பு இருக்கின்றது. தனித்தனியாக ஒவ்வொரு நடிகர்களுடைய நடிப்பை பற்றியும் சிலாகிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் இந்த காணொலியில் அதற்கான நேரம் அப்போதாமல் இருக்கின்றது. படம் மனிதத்தினம் இதை காட்சிப்படுத்திய விதம், இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம், அரச படம். நாங்கள் அண்மையில் பார்த்த ஒரு அரச படம் என்பது பாகுபலி. அதனுடன் ஒப்பிடுவது தவிர்க்க இயலாததாக இந்த படம் ஆரம்பித்ததிலிருந்து இறுதி வரை இருக்கின்றது. அதன் போது மனிதத்தனம் இது பற்றி கேட்ட விடயத்துக்கு, அது பாகுபலி, இது பொன்னியின் செல்வன், அப்படித்தான் பாருங்கள், இரண்டையும் வேறு வேறாக பாருங்கள், ஒப்பிடாதீர்கள் என குறிப்பிட்டிருந்தார். நிச்சயமாக படம் பார்த்த பின்னர் அதைத்தான் உணர முடிந்தது. ஏனெனில் முற்றிலும் கதைக்களம் வேறுபட்டது. அந்த இந்த கதை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கதையை அடியொட்டி திரைக்கதை அமைக்கப்பட்ட கதை. எனவே இந்த கதைக்கு என்ன தேவையோ அதைத்தான் செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக இரண்டாவது பாகம் பெருமளவில் இலங்கையில் தான் நகர்கின்றது. அது காட்சிப்படுத்திய இடம் தாய்லாந்தாக இருக்கலாம், ஆனால் கதை இலங்கையில் தான்
நகர்வது போல காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதைத்தான் கொடுத்திருக்கின்றார்கள். கூடியளவில் காடுகளின் ஊடாகவே கதை நகர்வதால் இங்கு இவர்கள் செட் அதே போல சிஜிக்காக எல்லாம் மினக்கிட வேண்டிய தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் எங்களிடத்தில் படித்ததாக ஞாபகம், ஒரு உண்மையான கோட்டையில் கூட இதை படம் பிடித்திருக்கின்றார்கள். செட் போடாமல் உண்மையான கோட்டையிலேயே அதை படம் பிடித்திருக்கின்ற ஒரு காட்சி என்பதாக பார்த்திருந்தேன். இதெல்லாம் மணிரத்னத்தினுடைய புத்திசாலித்தனம், படத்தினுடைய பட்ஜெட்டை ஒரு அளவுக்குள் வைத்திருப்பதற்கு இதெல்லாம் நிச்சயமாக உதவி இருக்கக்கூடும். பின்னணி இசையை பொறுத்தவரையில் ஏற்கனவே பாடல்கள் அனைத்தும் ஹிட்டடித்திருக்கின்றது. எனவே பாடல்கள் படத்தில் ஆங்காங்கே வரும்போது அது நிச்சயமாக போர் அடிக்கவில்லை, நன்றாகத்தான் இருக்கின்றது. படத்துக்கு அது ஒரு இன்னும் ஒரு பிளஸ் பாயிண்டாகத்தான் இருக்கின்றது. ஆனாலும் பாடல்கள் இல்லாமலும் கதையை நகர்த்தி இருக்கக்கூடும் எனில் கதை அவ்வளவு சுவாரஸ்யமாகத்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஸ்பீட் பிரேக்கர் போல பாடல்கள் வரவில்லை. அதற்கு காரணம் பாடல்கள் ஏற்கனவே ஹிட்டடித்து எல்லோருடைய காதுகளிலும் ஒலித்துக் கொண்டிருப்பதால் பாட்டு ஒரு இடைஞ்சலாக தெரியவில்லை. படத்துக்கு ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு, கலை இயக்கம் அதே போல ஆடை உடை அலங்காரம் என்பதாக இந்த படத்தினுடைய டெக்னீஷியன் தொழில்நுட்ப கலைஞர்களுடைய பங்கு மிக மிக அபரிமிதமானது. இப்படியான ஒரு படத்தில் அவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த படத்தை இந்தளவு தூரம் எடுத்திருக்க முடியாது. எனவே ஒளிப்பதிவாளர் ரவிவர்மனாக இருக்கலாம், அல்லது படத்தொகுப்பாளர் ஸ்ரீகர் பிரசாதாக இருக்கலாம், கலை இயக்குனர் தோட்டா தரணியாக இருக்கலாம், எல்லோருடைய பங்கும் படம் பார்க்கும்போது நன்றாகவே தெரிகின்றது. மக்களுடன் இணைந்து முதல் நாள் காட்சியை பார்த்தபோது ஒரு விடயம் மட்டும் புலனாகின்றது, மக்கள் படத்தை ரசிக்கின்றார்கள். நிச்சயமாக அதை மக்களுடைய முகங்களிலும் அதே நேரத்தில் படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் கொடுக்கக்கூடிய கரவொலிகளிலும் இருந்தும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. பொன்னியின் செல்வன் மக்களுக்கு பிடித்திருக்கின்றது. நிச்சயமாக இதன் இரண்டாவது பாகமும் மக்களுக்கு இதே எதிர்பார்ப்பை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. தமிழ் சினிமாவின் கனவான பொன்னியின் செல்வனை நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சுபாஸ்கரன் அதே போல மணிரத்னம் இயக்குனர் இருவருமே பாராட்டுக்கும் அன்புக்கும் உரியவர்கள். இவர்கள் இருவரும் இல்லை என்றால் இந்த கனவு இன்று மெய்ப்பட்டிருக்காது.